டாக்டர் வெளியே வராரு. ஆதி, டாக்டர் என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? எதுவும் ப்ராப்ளம் இல்லையே டாக்டர். அப்படி சொல்ல முடியாது. ஆர்த்தி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க டாக்டர்? டாக்டர், அவங்க பாய்சன் சாப்பிட்டு 1 ஹவருக்கு மேலே இருக்கும். பாய்சன் பிளட் ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு பிளட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆதி, என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் ஒரே பிளட் குரூப் தான். நான் பிளட் தரேன் டாக்டர். ஓகே, உள்ள வாங்க. ஆதி பாருவை பார்த்துட்டே பெட்டில் படுக்கிறாரு. அவரோட பிளட் பாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆதி வெளியே வராரு. ட்ரான்ஸ்ஃபர் நல்லபடியாக முடிச்சுட்டு. டாக்டர், இனி ப்ராப்ளம் இல்லை. அவங்க டேஞ்சர் ஸ்டேஜை தாண்டிட்டாங்க. இனி நோ ப்ராப்ளம் ஆதி. தேங்க்யூ டாக்டர். டாக்டர், இது எங்களோட கடமை சார். ஆதி, என் ஒய்ஃப் கண்ணு முடிச்சிட்டாங்களா? டாக்டர், அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ ட்ரிப் சேரிட்டுருக்கு. இன்னும் 1 ஹவரில் கண்ணு முடிச்சிருவாங்க. அப்புறம் வார்டுக்கு மாத்துறதும் போய் பாருங்க. ஆதி, ஓகே டாக்டர். டாக்டர் எல்லாருக்கிட்டையும் பார்வ கண்டிஷன் சொல்லிட்டு அவரோட கேபின் போறாரு. தேவராஜ், கடவுள் தான் பார்வதியை பெரிய கண்டத்திலிருந்து காப்பாத்திருக்காரு. அவருக்கு தான் நன்றி சொல்லணும். கவின், அம்மா பாத்தியா, நீ பண்ண வேலையால பார்வதியோட நிலைமை என்ன ஆகிருக்குன்னு கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்ததால காப்பாத்திட்டோம். இல்லைன்னா என்ன ஆகிருக்கும்? வனச்சா நக்களா செத்து போயிருப்பா. ஆதி கோவமா, அத்தை வனச்சா இல்லாதே ஒரு பேச்சுக்கு. ஆதி, பேச்சு கூட அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அப்புறம் நான் மனசுல இருக்க மாட்டேன். அகிலா, ஆதி வீடு அவ எப்போதும் அப்படிதான். நீ வா, வந்து இப்படி உட்காரு. ஆர்யா, எல்லாருக்கும் சாப்பிட்டு எதாவது வாங்கிட்டு வா. ஆர்யா, ஓகேம்மா. ஆதி, அம்மா எனக்கு எது வேண்டாம். நான் பக்கத்துல ஏதாவது கோவில் இருந்தா போயிட்டு வரேன். கவின், இங்க பக்கத்துல ஏதாவது கோவில் இருக்கா? கவின், பக்கத்துல மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு ப்ரோ. நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஆதி, இட்ஸ் ஓகே, நானும் ஷாம் போயிட்டு வரோம். கவின், ஓகே ப்ரோ. ஆதி, ஷாம் போகலாமா? ஷாம் போகலாம் ஆதி. ஆதி, அம்மா போயிட்டு வரோம். அகிலா, சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. ஆதி, ஷாம் கார் எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. ஆர்யா, கவின் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்க போகிறாங்க. புருஷ், எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டாம். மாப்பிள்ள, நீங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஊருக்கு போங்க. நான், அகிலா, ஆதி, ஷாம் 4 பேர் இங்கேருந்து பார்த்துக்கிட்டு பார்வதி கண் முழிச்சது கூட்டிகிட்டு வரோம். வனச்சா, ஆ சரிண்ணா அப்படின்னு திரும்ப மதன் முறைக்கிறாரு. மதன், பரவாயில்ல மாமா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பார்வதி கண் முழிச்சதும் எல்லாரும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு போகலாம். ஆர்த்தி, ஆமாப்பா, மாமா சொல்றது சரிதான். அண்ணி கண் முழிச்சதும் எல்லாரும் ஒன்னாவே வீட்டுக்கு போகலாம். புருஷ், சரிம்மா. தேவராஜ், நீங்கள் வேணால் கிளம்புங்க, நாங்கள் பார்வதியை பார்த்துக்குறோம். தேவராஜ், பரவாயில்லைங்க, இருந்து பார்வதி கண் முழிச்சதும் பார்த்துட்டு போகிறோம். காமாட்சி கடுப்பாக அங்கே போய் உட்காடுறான். ஆர்யா, கவின் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. எல்லாரும் சாப்பிட்றாங்க. ஆதிஷாம் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றாங்க. ஆதி மைண்ட் வைஸ், அம்மா தாயே, பார்வதி யாரு என்ன இது வரைக்கும் தெரியாமல் இருந்தேன். ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் அவள் எனக்கு கிடைச்சா. இப்போ அவள் தான் என்னோடய வாழ்க்கை. நாங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்புகிறோம். ஆனால் எங்கள் காதலை சொல்லாமலே நாங்கள் கணவன் மனைவியே ஆகிட்டோம். இந்த பந்தம் நீங்கள் போட்டு முடிச்சு. எவ்வளோ சோதனை வந்தாலும் என் பார்வதியை விட்டு நான் போக மாட்டேன். அதே மாதிரி என் பார்வதி என்னை விட்டு பிரிச்சிடாதீங்க. எங்கள் வாழ்க்கையை இனிதான் ஆரம்பிக்க போகிறோம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக வாழ நீங்கள் தான் வழி காட்டணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆதி வேண்டி முடிக்கவும் ஐயர் தீபாராதனை கொண்டு வராரு. ஆதிஷம் கண்ணில் ஒதுக்கிறாங்க. ஐயர் விபூதி கொடுக்க வாங்கிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது அகிலாமா கால் பண்ணி பாரு கண் முடிச்சிட்டான்னு சொல்றாங்க. ஆதிஷம் சந்தோஷப்படுறாங்க. ஆதி, நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டல் வந்துடுவோம், நீங்கள் பார்வதியை பார்த்துக்கோங்க. அகிலா, சரிப்பா, பொறுமையாக வாங்க. ஆதி, ஓகேம்மா. சீன் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டல். பாரு கண் முடிச்சிட்டான்னு நர்ஸ் சொன்னதும் எல்லாரும் சந்தோஷமாக உள்ளே போய் பாருக்கிட்ட பேசுகிறாங்க. ஆர்த்தி, ஏன் அண்ணி இப்படி பண்ணிட்டீங்க? நாங்கள் எல்லோரும் எப்படி பயந்துட்டோம் தெரியுமா? ஆளாளுக்கு ஒவ்வொன்றா பேசுகிறாங்க.
பட் பார்வதி எதையுமே காதலை வாங்கிக்கல. அவளோட கண்கள் ஆதியை தேடுது. இனியா, நாங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம், நீ அப்படின்னு யோசிக்கிற. அவளோட ஷோல்டரில் கை வச்சு தட்டுறா. பாரு, ஆ ஒன்றும் இல்லை. ஆர்த்தி, நம்பிட்டோம். அண்ணா ஷாம் கூட கோயிலுக்கு போயிருக்காரு, இப்போ வந்துடுவார். பாரு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. நர்ஸ் சொல்ல வராங்க. நர்ஸ், என்ன மேடம் இப்படி கூட்டமாக இருந்தா? பேஷண்ட் எப்படி க்யூர் ஆவாங்க? யாராவது ஒருத்தர் மட்டும் இருங்க, மற்றவங்களாம் வெளியே போங்க. டாக்டர் வந்து என்ன தான் திட்டுவார், ப்ளீஸ் போங்க. அகிலா, சரிங்க சிஸ்டர். ஆர்யா, பார்வதிக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்தியா? ஆர்யா, ஆமாம்மா, ஜூஸ் எடுத்து கொடுக்குறாரு. அகிலா, நீங்கள் எல்லோரும் வெளியே இருங்க, நான் பார்வதி பார்த்துக்கிறேன். ஆர்யா, சரிங்கம்மா. கவின், பார்வதி நல்லா ரெஸ்டடு. பாரு புரியாமல் பார்க்குறா. தேவராஜ், என்னம்மா அப்படி பார்க்குற? இவன் தான் உன் கவின் மாமா, என் பையன். சின்ன வயசில் இவன் கூட தான் நீ விளையாடுவ. பாரு, ஓ சாரிங்க, எனக்கு ஞாபகம் வரல. கவின், இட்ஸ் ஓகே பார்வதி, நீ ரெஸ்டடு, எல்லோரும் வெளியே போகிறாங்க. அகிலா, பார்வதி இந்தா ஜூஸ் குடிமா. பாரு, எனக்கு வேண்டாத்த. அகிலா, அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ ரொம்ப வீக்காக இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. காலையில் வேற நீ ஒழுங்காக சாப்பிடலன்னு உன் அத்தை சொன்னாங்க. ஆஃப்டர்நூனும் ஒழுங்காக சாப்பிடலை. இந்த ஜூஸை குடிக்க மாட்டேன்னு சொன்னால் எப்படி? ஒழுங்காக குடி, அவங்களே பாரு கூட்டி விடுறாங்க. பாரு கலங்கன கண்ணோட குடிச்சு முடிக்கிறா. அகிலா, பார்வதி நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? பாரு, அதுக்கே அந்த பர்மிஷன்லாம் கேட்குறீங்க, கேளுங்க. அகிலா, அது எல்லா பொண்களுக்கும் அவளோட அம்மா தான் கேட்பாங்க. இந்த இடத்துல உன் அம்மாவா நான் கேட்குறேன். எல்லாம் திடீர்னு நடந்து போச்சு. உனக்கு ஆதியை கட்டிக்க விருப்பமானு யாருமே கேட்கல. உன் மனசுலையும் ஏதாவது ஆசைகள் இருக்கும்ல, சொல்லுமா? உனக்கு ஆதி பிடிச்சிருக்கா? பாரு கீழே பார்க்குறா. அகிலா என்ன சொல்ல போகிறான்னு பார்க்குறாங்க. அகிலா, என்னாச்சுமா, எதுவும் பேசாமல் இருக்க? நாங்கள் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டோமா? பாரு இல்லைன்னு தலையாட்டுறா. அகிலா, அப்புறம் ஏமா எதுவும் பேசாமல் இருக்க? பாரு நிமிந்து அகிலாவை பார்க்குறா. அவளோட கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அகிலா, என்னாச்சுமா, ஏன் அலற? உன் விருப்பம் என்னம்மா? பாரு, நான் உங்களை அம்மான்னு கூப்பிடவா? அகிலா அவளோட கண்ணத்தை தாங்கி பிடிச்சி பேசுகிறாங்க. அகிலா தாராளமாக கூப்பிடுமான்னு அவளோட நெத்தியில் கிஸ் பண்ணுறாங்க. பாரு, எனக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதமா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அகிலா பாருவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக்லேருந்து ரிலீஸ் ஆகி அகிலா பாரு கண்ணீரை தொடச்சி விடுறாங்க. ஆதி ஷாம் உள்ள வராங்க. ஷாம், தங்கச்சி இப்போ எப்படிமா இருக்க? பாரு நல்லா இருக்கனான்னு ஆதி பார்த்துட்டே சொல்கிறா. ஷாம், டே தங்கச்சிக்கிட்ட பேசுடா. ஆதி பாரு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஆதி பலாருன்னு பாரு கணத்தில் அடிக்கிறாரு. பாரு கண்ணில் கண்ணீர் வருது. அகிலா, ஷாம், ஆதி. அகிலா, அவளே இப்போ தான் மறுப்பொழப்பு பொழைச்சி வந்திருக்கா, அவளை போய் அடிக்கிற. ஆனால் அதை விட அந்த ரவுடியை பார்த்து பயமாக இருந்துச்சு. அவனால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு அப்படி பண்ணலை. ஆதி, அப்படின்னா என் மேலே இருக்க நம்பிக்கையை விட அவன் மேலே இருக்க பயம் பெருசாக போச்சா? பாரு எதுவும் பேசாமல் கீழே போனிச்சா. வருஷம், ஆதி கொஞ்சம் பொறுமையாக பேசு. ஆதி என்ன பொறுமையாக பேசுகிறேன்? உன்னோட உயிர் நான் காப்பாற்றி கொடுத்தது, எனக்கு சொந்தமானது, அதை எடுக்க. அவளுக்குன்னு உரிமை இருக்கு. ஆதி, இப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தங்கச்சி நமக்கு திரும்ப கிடச்சாலே, அப்புறம் என்ன? ஆதி மூச்சு பேச்சு இல்லாமல் இவளை பார்க்கும்போது என் உயிரை என்னை விட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த பாரு கண்ணீரோட அவரை பார்க்குறா. எங்களை தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.